எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். மாங்காய் சீசன் வந்தாலே விதவிதமான ஊறுகாய்கள்லாம் போடுவோம். அதில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக குறைஞ்ச ஆயில் செலவில் இந்த மாங்காய் தொக்கு போடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நீங்கள் மாங்காய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த தொக்கு மாங்காய் அப்படிங்கிறதே விற்கிது. ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப தோல் மெல்லிசாக இருக்கும், நல்லா அந்த தண்ணி பச ஜாஸ்தி இருக்கும். எல்லா இடங்களும் அந்த மாதிரி தொக்கு மாங்காய் கிடைக்கிறதில்ல. இந்த கல்லாமணி மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய்பாங்க, இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அதனால இதை நான் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணால், இந்த காம்பை நம்ம இந்த மாதிரி இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு இல்லை கத்தியாலேயோ தோலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கேரட் துருவுறதுல சின்ன கண் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம துருவி வச்சுக்கலாம். தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கலாம். ரெண்டு கல்லாமணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 600 கிராம் மாங்காய்க்கு இந்த அளவுக்கு துருவல் கிடச்சிருக்கு. சின்ன கண் இருக்கிற துருவலில் துருவினா தான் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ இதுக்கு காரம்லாம் என்ன பண்ணுறது எப்படி வறுக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். எந்த வானலில் ஊறுகாய் செய்கிறோமோ அந்த வானலையே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இது ஊறுகாய்னாலே தொக்கு எந்த ஊறுகாய்னாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணாலும் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பிசி பெருங்காயின் பேர். நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டு உடச்சிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கிடைக்குது. இது ஒரு 2 பீஸ் நல்லா இதை ஆயில பொரிச்சிக்கலாம். பெருங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து பொரிஞ்சுட்டு இருக்கப்ப இந்த பாருங்கள் மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா காரமான மிளகாய், சாத்தூர் மிளகாய், குண்டூர் மிளகாய் ஒரு 10-12. கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவோம், இது ஒரு 4-5 எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஆயிலில் பொரிய விடணும். சில ஊறுகாய்கள் வந்து பொடி போட்டு பண்ணுவோம், அதாவது மிளகாய் தூள் போட்டு பண்ணுவோம். தனி மிளகாய் தூள் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், ஊறுகாய் எல்லா விதமான ஊறுகாய் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த தொக்கு மாதிரி பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட். தொக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி மிளகாயை வறுத்துக்கணும். இது கொஞ்சம் வறுபடுறப்பையே இது கூட நான் வெந்தயமும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு லேசாக நல்லாவே வறுபட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு கருப்பாகாமல் அதை தீஞ்சு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த தொக்கு மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்தப்பறம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிளகாய் வறுத்த வானல்லையே நல்லா 2 குழிக்கரண்டிக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். துருவி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். பாஸில் வச்சிட்டிங்கன்னா உடனே அடி பிடிச்சி போயிடும். இந்த ஊறுகானா அது தொக்கு மாங்காய் ஊறுகானா நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நிதானமாக கிளறணும். ஃபஸ்ட்டு ஒரு கருத்து கிளப்பிக்கலாம். 1 டிராப் கூட நம்ம இந்த தொக்குக்கு தள்ளி விடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு 1 மாசம்னாலும் வீணாக போகாது. பொதுவாகவே நீங்கள் ஊறுகாய் அப்படின்னா ஆவக்காய் எலுமிச்சங்காய்லாம் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த தொக்கெல்லாம் நீங்கள் 1 வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஓரளவு 1 மாதம் வச்சுக்கலாம். எந்த ஊறுகானாலும் நீங்கள் வெளியே வச்சுருந்தா, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தா 2-3 நாளைக்கு கொடுத்துருவ பரட்டி விடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாலும் அட்லீஸ்ட் 1 வாரத்துக்கு 1 நாளாவது, நீங்கள் எடுக்கவே இல்லை யூஸ் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் 1 வாரத்துக்கு 1 நாளாவது நீங்கள் எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோம், அது நல்லா தான் இருக்கும்னு நினச்சா அதில் கூட நீங்கள் ஃபங்கஸ் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ரொம்ப நாள் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் எடுத்து 1 ஸ்பூன் நீங்கள் பரிமாறத்துக்கு யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது, அப்போ நீங்கள் கிளறி விடுவீங்க. எடுக்காமலே இருந்தால் கண்டிப்பாக வீணாக போகும். இந்த பாருங்கள் 1 டிராப் கூட தண்ணி விடலை. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தொக்கு அப்படின்னாலே இதில் வெள்ளம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1-2 டீஸ்பூன் உப்பு இப்பயே சேர்த்துடணும். ஏன்னா இந்த வெள்ளமும் உப்பு சேர்க்குறப்ப தான் நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறதுனால உங்களுக்கு இந்த மாங்காவும் வேகும். அதுக்காக தான் உடனே நம்ம உப்பு அந்த வெள்ளம் ரெண்டுமே சேர்த்துட்டு ஸ்லோவில் நீங்கள் நல்லா வேக விடணும். 3-4 நிமிஷம்தான் ஆச்சு. நல்லா கவனித்து பாருங்கள், கொஞ்சம் கூட நான் தண்ணி விடலை. ஆனால் ஒரு தண்ணி பசை இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து அந்த உப்பு போட்டதும் அந்த வெள்ளத்தோடைய வெள்ளமும் இந்த மாங்காவில் சேர்ந்ததுனால தான். அவசியம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வெந்துதான் பார்க்குறதுக்கு இது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன்.
ஆயில் லேசாக கசி ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் இது வெந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். மஞ்சப்பொடி சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பெருங்காயம், வெந்தயம், மிளகாத்தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். நம்ம எடுத்து வச்ச அளவில் பாக்கி இருந்தால் கூட பச்சை மாங்காய் ஊறுகான்னு போடுவோம் இல்லையா, அதுவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. 3 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கிளறிடுவோம். ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுன்னு தான் பண்ணணும், ஃபாஸ்டில் வைக்காதீங்க, ஸ்டவ்வை ஃபாஸ்டில் வைக்காதீங்க. 3 ஸ்பூன் போட்டேன், போறலை. இன்னொரு 2 ஸ்பூன் சேர்க்கலாம். டக்குன்னு நம்ம வறுத்து வச்சதுன்னா அப்படியே அள்ளி கொட்டிடக்கூடாது, அதனால் நம்ம ஒரு கண் திட்டத்துக்கு தான் நம்ம எல்லாம் வறுக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து சேர்க்கணும். இவருங்க நான் வறுத்து வச்சது எல்லாமே சேர்க்குறேன், கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 20 மிளகாய் எடுத்துருந்தேன், அந்த அளவு பெருங்காயம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறலாம். இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த வறுத்து நம்ம சேர்த்தனால தான் அந்த கலர் இவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த உப்பு காரம் ரெண்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது போறலையோ, காரம் கரெக்டாக இருக்கும், வேணும்னா அப்படி லாஸ்ட் மினிட் கொஞ்சம் காரம் போடலைன்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். திருப்பி நீங்கள் மிளகாய் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்க்கலாம். இங்கே பாருங்களேன், அந்த எண்ணெய் வந்து அழகாக கசியுது பாருங்கள். இதில் வந்து நான் சொன்ன டிப்ஸ், அதாவது நீங்கள் உப்பும் வெள்ளமும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதிகமாக உங்களுக்கு எண்ணெய் செலவாகாது. நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணலைன்னா நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மெதுவாக பாருங்களேன், அப்படியே கசியுது பாருங்கள். எண்ணெய் அப்படியே மெதுவாக உங்களுக்கு ஓரங்கள்லாம் அப்படியே கசியுது பாருங்கள். வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் சின்ன கண்ணில் உங்களுக்கு மாங்காவை துருவ சொன்னேன். மாங்காய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்ல தண்ணி பசை உள்ள மாங்காவாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக அந்த நீளம் அந்த மாதிரி வெரைட்டி ட்ரை பண்ணாதீங்க தொக்குக்கு, அவ்வளோதான். இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டில்லையோ எதாவது இல்லை பாட்டில் இதாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். பாருங்க விவர்ஸ், ரொம்ப சிம்பிளாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு மாங்காய் தொக்கு, அது வெண்ணெய் போல் உங்களுக்கு அந்த துருவுனதே உங்களுக்கு தெரியல பாருங்கள் அந்தளவுக்கு. அதே மாதிரி ஆயிலும் நல்லா எந்த அளவுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வீணாக போகாது. அவசியம் நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதனுடைய சாமான்கள், அதாவது ஒரு 1/2 கிலோ மாங்காவுக்கு நான் எவ்வளவு மிளகாய் உப்பு காரம் எல்லாம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் க்ளீனாக உங்களுக்கு போடுறேன். அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாங்காய் சீசனில். என்னுடைய ராதா ராமராவ் சேனலில் ஒரு 25 விதமான பிக்கிள்ஸ் ரெசிபிஸ், அதாவது மோர் மிளகாலேருந்து ட்ரெடிஷ்னல் பிக்கிள்ஸ்லேருந்து உங்களுக்கு மாங்காய் பொடி, அதே போல் ஸ்வீட் மாங்காய் தொக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிக்கிள்ஸ் ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிக்கிள்ஸ் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுட்டு நீங்கள் விதவிதமான பிக்கிள்ஸ் போடலாம். சீசனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸில் பார்ப்போம். தேங்க்யூ விவர்ஸ்.